ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயா சிம்பிள் கிச்சன் இன்றைக்கி நம்ம குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய அளவுக்கு பாம்பே ஹல்வா ரொம்பவே கலர்ஃபுல்லாக சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம வீட்லேயே இந்த ஹல்வா செஞ்சு பார்க்க போகிறோம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா கார்ன் பவுடர் தாங்க அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்க இதுதான் நான் ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதை நான் மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் ஒரு கப்பு த எடுத்தேன் இல்லையா மாவு ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கரைஞ்சிவிடுவோங்க அது அவ்வளோதாங்க ரெண்டே நிமிஷத்தில் அது கரைஞ்சிடுச்சு நல்லாவே பால் மாதிரி அடிச்சு பாருங்கள் ஸோ ஒரு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கப்பாக கூட எடுத்துக்கலாம் இது மெல்ட்டு மட்டும் ஆனால் போதும்ங்க சுகரு அவ்வளோதான் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ லெமன் ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க எதுக்காகனா கட்டிப்படாமல் இருக்கும் சர்க்கரை அதுக்காக தாங்க இப்போ நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்ச சோளம் மாவு பவுடருடைய மிக்சரை நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ண உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லிம்மில் வச்சுருந்தோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கட்டி கட்டியாக ஆகுற மாதிரி ஆகிடும் ஸோ ஸ்லிம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் நல்லா ஒரு திக்னஸாக வந்துட்டு இருக்கு ஸோ இதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதோடய ஸ்டேஜ் உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள் நம்ம ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நெய் சேர்க்கணுங்க அதனால் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அது நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ இன்னொரு ஸ்பூன் சேர்க்குறேங்க அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும் உங்களுக்கு மாவு பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டவ் நைன்ட்டி பர்சன்ட் ஸ்லிம்மில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க ஸ்லிம்ல வச்சா தான் இது வந்து சரியாக வரும் உங்களுக்கு இல்லைன்னா ரொம்பவே கெட்டி கெட்டியாக ஆகிடும் நான் இப்போது இன்னொரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிட்டேங்க நெய் நீங்கள் சேர்க்க சேர்க்க தான் அது நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே நெய்யோட சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வந்து ஒட்டாமல் லைட்டாக வருது இதோட நான் முந்திரியை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா பாதாம் இல்லை பிஸ்தா உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ இல்லை எல்லாத்தையும் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாங்க உங்களோட விருப்பந்தான் அது ஸோ பாருங்கள் உள்ளே நான் சேர்த்த முந்திரி நல்லா மிக்ஸ் ஆகுது அது ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு வரணுங்க மாவு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னும் நல்லா திக்னஸ்ஸாக ஆயிடுச்சுன்னா தான் ஒட்டாமல் பேனில் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதில் ஃபுட் கலர் நான் வந்து கேஸ்டி போடுற கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வேணால் வேறு கலராக இருந்தாலும் இல்லை எல்லோ இல்லை க்ரீனு உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் அது அதையும் நீங்கள் சேர்க்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுக்கோங்க ஆனால் வந்து சீக்கிரமாக செஞ்சு முட் முடிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது பேன்க்கு அப்படியே ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு அடியில் கூட உங்களுக்கு ஒட்டாமல் வருது பாருங்க பேனில் ஸோ அவ்வளோதாங்க கரெக்டு ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோம் இப்போது வந்து ஒரு அடி அகலமான ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்குங்க அதில் வந்து நெய் தடவி வச்சுக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கேக் பாத்திரம் எடுத்துருக்கேங்க இதில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம பாம்பே ஹல்வா ரொம்பவே சிம்பிளாகவும் பெரிய பெரிய ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே இருக்கோங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது அப்படியே நீங்கள் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே இது ஆறணும் மேலே நான் கொஞ்சம் முந்திரியை தூவி விட்டேன் கட் பண்ணி தான் தூவினேன் ஸோ நான் வந்து நம்ம கவுத்து போட்டோன்னா கண்டி ஃபுல்லாக ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள் ஸோ ஒன் ஆஃப் அவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் பாருங்கள் நல்லா ஸ்லைசஸ் போடுறதுக்கும் கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு ஸோ நடுவில் முந்திரி இருக்கிறதுனால நம்மளுக்கு இடிக்குது இல்லைன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும் சூப்பராக வந்திருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கோங்க ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் யாருன்னா கெஸ்ட்டு வராங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஹல்வா நீங்கள் வீட்லையே செஞ்சுட்டிங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப் எப்படி செஞ்சிங்க எதில் செஞ்சிங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ கடையில் வாங்கின மாதிரியே இருக்கிற ஒரு ரெசிபி தான் ரெ ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போகுது ஸ்லைசஸும் சூப்பராக வந்திருக்குங்க கடையில் விற்கிற மாதிரியே ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுட்டேங்க நான் இது கண்டிப்பாக இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அயா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்